ஆ சார் வணக்கம் சார் சார் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு பாலஸ்டீனு இஸ்ரேல் வார் இருக்கு வார் இருக்கு அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எட்டாயிரம் டன் வச்சிருக்காங்க கோல்டு வச்சிருக்காங்க பட் இந்தியன் பப்ளிக்ல நம்ம வந்து அமெரிக்கன் டன்னை விட ஜாஸ்தி இருக்கு சார் ஒரு இருபதாயிரம் டன் அது மாதிரி இருக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பத்தாயிரம் வந்துச்சுன்னா அமெரிக்காவை விட இந்தியா வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆகிருமா சார் தங்கம் வச்சிருக்கிறதுனால ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால அப்படி இல்லை தங்கம் வந்து அங்கே இருக்கிற எட்டாயிரம் டன் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி இங்கே இருபதாயிரம் இருக்கிறது மக்களோட ப்ராப்பர்ட்டி மக்கள் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக முடியாதுல்ல நீங்கள் சரியாக வட்டி பேங்க்கு ச கவர்மெண்ட் பேங்க் வட்டி விகிதத்தை ஏற்றாத்தினால்தானே மக்கள் தங்கம் வாங்குறாங்க மக்கள் எப்படி தங்கத்தை கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க யார் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கான்னு கவர்மெண்ட்டை உண்மையாக சொல்ல மாட்டாங்க அதனால இந்த இருபதாயிரம் டன்னுங்கிறது நீங்கள் தோராயமாக நம்ம சொல்கிறது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் இல்லை ஆயிரம் டன்னு கம்மியாகவும் இருக்கலாம் பட் அதை யாரும் கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறதில்ல மக்கள் வச்சுருப்பாங்க அதனால் யார்கிட்ட ரெண்டு கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க யார்கிட்ட தங்கம் இருக்குது யார்கிட்ட தங்கம் இல்லைன்னு தங்கம் இருக்கிற இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க வந்து ஒன்றும் வேலை செய்யாமையே சொத்து ஏறும் சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட ஐநூறு கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வருஷத்தில் ஆயரருவா ஒரு கிராம் ஏறிடுச்சின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாமே உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு ஆனால் இன்னொருத்தர் வந்து நீங்களும் வேலைக்கு போவேங்க அவங்களும் வேலைக்கு போவாங்க நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு பணத்தை மித் மிச்சப்படுத்தினா அஞ்சு லட்சரூபா சேர்க்க முடியும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் ப செலவு போக பணம் சேர்த்து நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி வாங்கி வச்சவன் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணாம லாக்கர்ல வச்சிருப்பான் ஆயிரம் கிலோ ரூபாய் ஏறிடும் அவன் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவான் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த காரில் ஈரோடு ஈரோட்டில் இருந்து இணைஞ்சிருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் வந்து நிறைய அதேதான் காய்னா தான் இப்போ பாருங்க திரும்பி திரும்பி நான் எப்படி சொல்லணும் நீங்கள் எப்படி தங்கம் வைக்க முடியும் நான் சொல்ல முடியாது உங்க வீட்ல அடுத்த மூணு மாசத்துல கல்யாணம் இருக்குன்னா நீங்கள் நகையாக தான் வாங்கணும் இல்லை நான் சும்மா வந்து என்னோடய சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கலாம்னா நீங்கள் காயினாக வாங்கி வைக்கணும் சார் இப்போ நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கெலாம் தங்கத்தை ஆபரண தங்கமாக போடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சீர்வரிசை மொய் எழுதுறதோ நம்ம தங்கத்தில் சில பேர் செய்வாங்க உறவினர்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் செய்யும் பொழுது அதை கட்டியாக கொடுக்கறது அட்வைஸ் அட்வைசபிள் கிடையாது நீங்கள் இதர் காயினாக கொடுங்க இல்லை வந்து கோல்டு பீஸாக கொடுங்க இல்லாட்டா ஆவரண தங்கமாக கொடுங்க ஏன்னா கட்டியாக கொடுத்தீங்கன்னா உடனே இன்றைக்கி அந்த கட்டியை நீங்கள் திரும்பி மாற்றுச்ச என்னோடய அட்வைஸு ஏன்னால் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்கம் வாங்கணும்னா நீங்கள் வந்து பேன் கார்டெலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் நான் கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஆ தொடர்ந்து உங்கள் கேள்விங்களா வந்து நான் ஒரு என் பொண்ணுக்கு ஜான்வரி மாதம் கல்யாணம் பேசியிருக்கிறோம் ஜான்வரி மாதம் கல்யாணம் பேசியிருக்கிறோம் ஒரு பத்து பொண்ணு நகை வந்து பழைய நகையாக இருக்குது அது வந்து சில இதில் வந்து நாக வந்து கொடுத்துட்டு ஆறு மாதம் கழிச்சு பதினோரு மாதம் கழித்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நம்ம செய்யலாமா அம்மா நீங்கள் எந்த கடை அந்த கடைக்காரனுக்கு நான் வந்து கேரண்டி போட முடியாது அதனால உங்கள் ஊரில் எந்த கடைக்காரர் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த பழைய தங்கத்தையே போடுங்களேன் என்ன பழைய தங்கம் புது தங்கம்னு யார் பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் வேணுன்ட்டு இந்த பத்து த கிராம பத்து பவுனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க திரும்பி அதை புதுப்பிக்கிறேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க அதுக்கு பதிலாக பழைய தங்கம் என்ன கசக்குதான் தங்கம் குவாலிட்டி தான் முக்கியம் தரம் தான் முக்கியம் எப்படியும் இனிமேல் வெள்ளை போட்டுட்டுலாம் போக முடியாது ஏன்னா கழுத்தில் பத்து பவுன் போட்டுட்டு போனால் அஞ்சு லட்ச ரூபா ஆகிடும் அதை யார் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம் அதனால் திரும்பி அது அம்மா உங்கள் பொண்ணை கட்டி லாக்கரில் தான் வைக்க போகுது அது எதுக்கு செலவு பண்ணுறீங்க இருக்கிற தங்கத்தை அப்படியே போட்டுருங்க இப்போ சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது இப்போ அதோடைய விலை குறைஞ்சதுன்னா தங்கத்துடைய விலையும் குறைஞ்சதுன்னா சார் டெஃபினட்டாக இப்போதைக்கு அது தெரியும் எங்களுக்கு குறையும்னு பட் குறையிற வாய்ப்பு இப்போ இல்லையே ஏன்னா ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வட்டி விகித விகிதம் ரொம்ப ஹையாக இருக்குது இங்கேருந்து குறைய தான் போகும் தங்கம் ஏறுற இந்த வட்டி விகிதம் ஏறச்சா தங்கம் வேலை குறையும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அது ஏன் குறையலைன்னா மூணு இடத்துல போர் வந்துருச்சு தட் இஸ் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வந்த போரில் ரஷ்யாவோட பணத்தை அமெரிக்கா புதுக்கி பதுக்கிட்டாங்க மடக்கிட்டாங்க ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதனால் ரஷ்யா சைனா டர்க்கிங்கிறவங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் ஸோ த இறங்குற சமயத்துலையும் இவங்க தங்கம் வாங்கினதுனா தங்கம் வேலை ஹையாக இருந்தது இப்போ வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறச்ச தங்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது தொடர்ந்து ஒருத்தர் இணைப்பில் இருக்கா உங்கள்கிட்ட பேசலாம் வணக்கம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் என் பேர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுவாங்க உங்க கேள்வியை சார்ட்ட கேளுங்க சார் வணக்கம்மா ஆமாம் அதை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா என்னைக்கு ரிடம்ஷன் வருதோ அன்றைக்கி காசு கொடுப்பாங்க வாங்கிக்கங்கம்மா உங்கள் கேள்வி கேளுங்க இப்போதையும் ரேட்டு கொடுப்பாங்களா சார் இப்போ என்றைக்கு உயருதோ உயர ரேட்டை கொடுப்பாங்களா எனக்கு என்னைக்கு அந்த பாண்ட் எக்ஸ்பயர் ஆகுதோ அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை கொடுப்பாங்க அன்றைக்கி ஜவேரி பஸாருங்கிறது பாம்பேயில் இருக்குது அதுதான் ஏஷியாலேயே தங்கத்துக்கு பெரிய மார்க்கெட்டு அன்னைக்கு அன்றைக்கி க்ளோஸிங்கில் இருபத்தி நாலு கேரட் கோல்டு என்ன ரேட்டில் இருக்குதோ அந்த ரேட்டில் கொடுப்பாங்க சார் நம்ம முன்னாடி பேசிட்டு கவலையே படாதீங்க இந்த ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும் இது கம்மியாலாம் ரேட்டு போகாது அதனால் நான் இன்னிக்கே மாற்றணும்னு அவசியம் கிடையாது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் பத்தாயிரம் கூட கிடைக்கலாம் கிராமுக்கு அதனால பயப்படாதீங்க சார் இப்போ தங்க கட்டிகளை கிஃப்டாக கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் நீங்கள் தங்க கட்டி கிஃப்ட்டு கொடுக்குற அளவுக்குலாம் நம் நான் பேசுறதெல்லாம்

வணக்கம் சார் சார் சொல்லுங்க நாங்க மதுரையில இருந்து நான் பேசுறேன் பட்ஜெட்ல வந்து இறக்குமதி வரிய குறைச்சாங்க அதனால வந்து தங்க விலை குறைஞ்சிச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தங்க விலை ஒரு நாளைக்கு அறுநூறுவா எழுநூறுவான்னு கூட்டிகிட்டு இருக்கு இது ஆ இது வந்து எதனால் வந்து இது வந்து வியாபாரிகள்னாலும் செய்யப்பட்டு தான் அல்லது உண்மையிலேயே தங்க வள உலக லெவலில் வந்து உலக லெவலில் ஏறி இருக்குது சார் நம்ம உலக லெவலில் ஏறினாலும் இங்கே ஏறலை வியாபாரிங்களை சொல்லாதீங்க பாவம் வியாபாரிங்களுக்கு வந்து அன்னைக்கு அம்மையார் வரி குறைச்ச அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய நஷ்டம் நான் என் டிவியில் என்னோடய இப்போ யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் டாட்டா கம்பெனிக்கு எவ்வளோ நஷ்டம் கல்யாண் ஜுவல்லருக்கு எவ்வளோ நஷ்டம்னு ஒரு பட்டியல் படிச்சிருந்தேன் ஸோ அது அவங்களுக்கெலாம் நஷ்டம்தான் இப்போ வந்து நார்மலாக ஏறினா கூட அவங்களுக்கு லாபம் கிடையாது ஏன்னா ஹெஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால வியாபாரிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நம்மளுக்கு வந்து எப்போது வியாபாரிகளை திட்டத்தில் அர்த்தமே கிடையாது உலக லெவலில் டாலர் மதிப்பு ரூபா மதிப்புலாம் குறையுது தங்கம் விலை ஏறுது நான் தான் இப்போ இந்த அம்மாவுக்கு மேடமுக்கு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபா வச்சுருந்த டீ இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்குது அதே மாதிரி தங்கம் விலையும் ஏறி இருக்குது நீங்கள் தங்க விலையை பார்க்குறீங்க டீ விலையை பற்றி யாரும் பேசுறது இல்லை தொடர்ந்து பேசலாம் சார் நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார் என் பேர் ஜீனதயாலன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் இப்போது இந்த போர் முடிவுக்காக ஒரு வேளை ரஷ்யா வந்து அவங்களோட கோல்டு எல்லாம் திருப்பி விற்றுட்டாங்கன்னா ஒரு வேளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய கோல்டு உள்ளே வந்துடும் சார் அப்படிலாம் ஒன்றும் வராது சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் கோல்டு விற்றா அதை வாங்கிறதுக்கு நாலு பேர் ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பான் இது வந்து டாலருக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற லிங்க்கு அண்ட் ரஷ்யா கோல்டை விற்க மாட்டான் இருக்கிற டாலரை தான் முதல்ல விற்பான் இல்லை சோர்ஸ் ஏதாவது நிறைய இப்போ திடீர்னு அதெல்லாம் கிடையாது சார் எனக்கு இது பாருங்க என்ன என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும் எனக்கு வந்து ஜோசியம் தெரியாது இந்தியாவில் சடனாக தோண்டினால் சுரங்கம் சுரங்கமாக தங்கம் கிடைக்குமானா எனக்கு தெரியாது நீங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா தெரியும் இன்றைக்கி பேப்பரில் இருக்கிற எல்லா நியூஸையும் பார்த்தீங்கன்னா தங்கம் மேல பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் ஏறும் அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சார் சொல்லுங்க மேடம் இப்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லும்போது கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் செட் பண்றதா பெட்டரா இல்ல வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பெட்டரா சார் डेफिनेटா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர் ஓகே அதனால சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு அப்ப நாம அப்படியே ஒரு லேண்ட் வாங்குறோம்னு வெச்சுக்கங்களே அப்போ இந்த கோல்டை வந்து பிளட் பண்ணுறதோ இல்லை விற்கிறதோ அது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஐடியாவா இல்லை இல்லைம்மா தவறுமா தான் லேண்ட் இப்போதைக்கு வாங்காதேயும் ஏறாது இப்போ கூட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய பில்டர் பேர் போன பில்டர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லேண்டு கூட அவங்க லேண்டே இல்லைன்னு தீர்ப்பு வந்திருக்குது இப்போ ஒரு பெரிய பில்டரை கட்டின பில்டிங்கெல்லாம் கட்டி இடிஞ்சு விழுந்தது இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் ஃப்ளாட்டு கட்டி பூட்டி கிடக்கு ஆனால் லேண்டு வேலை ஏறும்னு நீங்கள் நினைக்கிறது தவறு தங்கம் வேலை டெய்லி என்ன ஆடுதுன்னு உங்களால் பேப்பரில் தொடர்ந்தால் தெரியும் லேண்டு விலை நீங்களாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் அந் நீங்கள் போய் கொடுக்குறது தான் தெரியும் அந்த லேண்டு விலை என்னன்னு அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு வக்கீல் தேவை அதே பேசலாம் சார் அடுத்த இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன வணக்கம் மேடம் உங்கள் கேள்வியை கேட்கலாம் வணக்கம் மேடம் நான் மதுரையில இருந்து சிவகுமார் பேசுறேன் சொல்லுங்க சிவகுமார் சார் இருக்காங்க உங்க கேள்வியை கேளுங்க ஆ ஓகே ஓகே சார் இப்ப காயின் வாங்குறோம் காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டுங்களா டெஃபினட்டா உண்டு சார் என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி உண்டு நம்ம ஊர்ல மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க மேக்கிங் சார்ஜ் மட்டும் கம்மியாகும் தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு ஸ்திரிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தொடரும்